திருவார்க்கும் சீதர்மம் கைகூட்டும் செஞ்சட் பெருவார்க்கும் பீடும் இருக்கும் முருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணிமுகத்தோணி ஆதலால் கூப்பும் வதங்கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர் அனைவருக்கும் நமஸ்காரங்கள். ஆடி பதினெட்டுல என்ன நம்ம அதிகமா வாங்கினா அது பெருகும், ஆடி பெருக்குன்னு சொல்றா இல்லையா? ஆடி மாதம் நான் ஒவ்வொரு விசேஷத்தை பற்றி சொல்லிகிட்டே இருந்தேன். ஆடி வந்து பெண்களுக்கு உண்டான அற்புதமான மாதம். ஆடிக்கே ஒரு சிறப்பு உண்டு. நிறையா ஆஃபர்லாம் போடுவா சார், அதெல்லாம் வாங்கிட்டு வந்தால் வீட்டில் வந்து சந்தோஷம் வருமா? ஆடி ஆஃபர்னு போட்டிருக்கா சார், அதெல்லாம் வாங்கிட்டு வந்தால் சந்தோஷம் வருமா? எஸ் வரும். என்ன பொருள் வாங்கினா சிறப்பு சார், அது சொல்லுங்கன்னு நீங்கள் கேட்டிருக்கேன். ஆடி மாதம் என்பது அம்பாளுக்கு உகந்த மாதமாக திகழப்படுகிறது. இந்த ஆடி மாதத்தில் நாம் ஒரு சில மங்களகரமான பொருட்களை வாங்கினால் மிகவும் சிறப்பாகவும் சுபிக்ஷமாகவும் நமக்கு அது அமைகிறது. அது என்ன மாதிரியான பொருட்கள் என்பது பற்றியும் அந்த பொருட்கள் வாங்கினால் நமக்கு என்ன விதமான சுபிக்ஷங்களும் மங்களகரமும் நம் இல்லத்தில் கூடும் என்பது பற்றியும் திரு மகேஷ் ஐயர் அவர்கள் மிக விளக்கமாக இந்த பதிவின் மூலம் நமக்கு கூற இருக்கிறார்கள். ஆம், ஆடி அம்பாளுக்கு உகந்த மாதம் என்பதால் ஆடி மாதத்தில் என்ன பொருட்கள் எல்லாம் வாங்கலாம் தெரியுமா? ஆடி மாதத்தில் வஸ்திரம் வாங்கிறது, ஆஃபரில் போட்ட வஸ்திரத்தை வாங்கிறது சிறப்பா அப்படின்னு கேட்டால் சிறப்பு தான். ஆடி மாதத்தை எது வாங்கினாலும் சிறப்பு. மகாலட்சுமி குடிகொண்டு இருக்கக்கூடிய கண்ணாடி, உப்பு, அடுத்தது பார்த்துட்டேன்னா தங்கம், அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வெள்ளி, அதே போன்று சங்கு வாங்கிறது, அதே போன்று பார்த்துட்டுனா சுவாமி படம் வாங்கிறது, ஆடி மாதத்தில் வந்து பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு உண்டியல் வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி ஆடி மாதத்தில் மகாலட்சுமி தங்கக்கூடிய எந்த பொருள் வாங்கினாலும் அந்த இடத்தில் தேவி குடிகொள்வாள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக ஆடி மாதத்துக்கு அவ்வளவு சிறப்புகள் உண்டு. ஆடி மாதம் இந்தந்த பொருட்களில் தேவி இருக்கா? சாட்சாத் அந்த மகாலட்சுமி குடிகொண்டுள்ள தங்க நகைகள் இயன்றவர்கள் வாங்கலாம். அப்படி தங்க நகை வாங்க இயலாதவர்கள் தங்கத்திற்கு நிகரான கல்லுப்பை வாங்கலாம். அதே போன்று மகாலட்சுமி குடிகொண்டுள்ள கண்ணாடியை வாங்கலாம். நிறைய சுமங்கலி பெண்களுக்கு இந்த கண்ணாடி மற்றும் சுபிக்ஷமான பொருட்களை வைத்து தாம்பூலத்தில் கொடுக்கலாம். வலம்புரி சங்கை வாங்கி வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் அதில் துளசி தீர்த்தம் வைத்து நம் பூஜை அறையில் வைப்பது வெகு சிறப்பை தரும் இந்த ஆடி மாதத்தில். இதுபோன்று சுபிக்ஷமான பல மங்களகரமான பொருட்களை இந்த ஆடி மாதத்தில் வாங்கி அதற்குரிய முழு பலன்களை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு. இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்ட அல்லது உங்களுக்கு தெரியாத பல தகவல்களை இந்த பதிவின் மூலம் நாங்கள் கொடுத்துள்ளோம். நன்றிகள். திரு மகேஷ் ஐயர் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. அந்தந்த பொருட்களை வாங்க, சில பேர் ஜெம் ஸ்டோன்ஸ் வாங்கணும் சார், என்னோட ராசிக்கல் வாங்கணும், நான் வந்து போடணும் என்னோடய ராசிக்கல் வந்து. என்ன சார் ராசிக்கல் சொல்லுங்கள் சார். எங்கிட்ட ஒருத்தர் அப்படி கேட்டார், அவருக்கு விரலே இல்லை போடுறதுக்கு, ஏன்னா அவ்வளோ கல் போட்டிருக்கார். இந்த தசாபுக்திக்கு தசைக்கு ஒரு கல், புக்திக்கு ஒரு கல், அந்தரத்துக்கு ஒரு கல், லக்னத்துக்கு ஒரு கல், அடுத்தது நட்சத்திரத்துக்கு ஒரு கல் போட்டார், அடுத்து ராசிக்கு மட்டும்தான் அந்த இடத்துல கல் இல்லை. ஏன்னா திருப்பியும் இந்த இடம் மிச்சமாக இருக்குது, இந்த அஞ்சு விரலையும் போட்டுட்டார். எந்த கிரகங்கள்லாம் உச்ச நீச்சமாக இருக்கோ எல்லாத்தையும் போட்டுட்டார். அடுத்து டாலருக்கும் கேட்குறாரு. அந்த மாதிரி ஜெம் ஸ்டோன் வாங்கிறதுக்கு ரொம்ப உரியது. இன்னொன்று சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். இந்த அம்பாளுக்கு வந்து கொலுசு வாங்குவாள், அம்பாளுக்குன்னு வஸ்திரம் வாங்குவா, வீட்டுக்கு கொலுசு வாங்குறது வஸ்திரம், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அந்த ஆடி மாதத்துக்கு சிறப்பு இருக்குது. ஆடி மாதத்தில் ரெண்டு இருக்குது, பொருட்கள் வாங்குறதுக்கு நல்லது. ஆடி பதினெட்டு நதிகளுக்கு போய் பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்புகள் உண்டு. சுவாமியே பார்த்துட்டேன்னா அந்த காலத்தில் தெப்போத்சவங்கள்லாம் பண்ணுற வழக்கங்கள் இருக்கும். வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி, நமஸ்காரங்கள்.